ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் ராம்கி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? பொதுவாக வந்து அரசியல் அப்படின்னு பார்த்துட்டோன்னா தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் வந்துட்டே தான் இருக்கும். அதுலேயும் சில வந்து பார்த்தீங்கன்னா கடந்த கால சில நிகழ்வுகள் வந்து மறக்கவே முடியாது. அந்த நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதில் எனக்கு ஞாபகம் வந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 18 1993 ஜெயலலிதா அம்மர்களுடைய 4 உண்ணாவிரதம். இந்த உண்ணாவிரதம் வந்து எதனால் ஏற்பட்டுச்சு, அந்த 4 என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, அது வந்து நம்மளும் கடந்து தான் போவோம். அதாவது இந்த காவிரிக்காக ஜெயலலிதா அவர்கள் இருந்த உண்ணாவிரதங்கிறது ஒரு வரி செய்தியை கடந்து போவோம். நான் கூட அப்படிதான் கடந்து, நான் வந்து இந்த உண்ணாவிரதம் நடந்தபோது நான் ஒரு ஸ்கூல் பையன். ஸோ அப்போ படிக்கும்போது ஒரு செய்தியாக படிக்கிறோம். அப்போ ஒரு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் திரும்பி போகும்போது இது நம்ம கேள்விப்பட்டிருக்கமே பார்த்தீங்கன்னா கூடுதலாக நம்ம சில விஷயங்கள் படிக்கும்போது சில இன்னும் கொஞ்சம் புரிதல் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு 10 கழிச்சு நிறைய ஆக்சஸ் கிடைக்கும் போது, ரிசோர்ஸில் அது சம்மந்தமாக நிறைய கண்டென்ட்லாம் கிடைக்கும் போது ஏன் இந்த மாதிரி உண்ணாவிரதம் நடந்தது, இதோடைய பின்னணி என்ன, ஸோ இது வந்து சக்ஸஸாக ஃபெயிலியரா, என்ன நெருக்கடி, இது அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேட்கும்போது தான் அப்போ அது லீடிங் நிறைய நிறைய லூஸ் இருக்கும். அதை பற்றி ஒவ்வொன்றா பார்க்கும்போது எல்லாத்தையும் ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு 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 சித்திரம் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து முழுமையானது கிடையாது. ஆனால் நான் வந்து ஓ இதையும் அதையும் ரிலேட் பண்ணும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஓ இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ ஹிஸ்ட்ரி வரலாறு படிக்கிறது இப்படி தான். வரலாறு வந்து நம்ம வந்து ஒரு இயராக படிக்கும்போது, வருஷம் இந்த வருஷத்தில் நடந்ததுன்னு ஒரு லீனியராக படிக்கும்போது ஒரு ஆர்வமே இருக்காது. ஸோ இந்த இதில் இது நடக்கும்போது வேற ஒரு நடந்த நிகழ்ச்சி நடந்ததுன்னு தொடர்புபடுத்தி படிக்கும் போது உங்களால் ஈஸியாக ஞாபகம் பண்ண வச்சுக்க முடியும். ரெண்டாவது அடுத்தடுத்து நிறைய ரிசர்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்படி தான் நான் ஆரம்பித்தது. ஸோ இதை இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் தொகுத்து தான் நான் வந்து ஒரு புத்தகமாக எழுதியிருக்கேன். ஒரு கடந்த 30 தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகள், அதுக்கும் தமிழ்நாடு அது ஏதாவது தமிழ்நாட்டுடைய அரசியலையோ சமூகத்தையோ ஏதாவது ஒரு பெரிய மாற்றி அமைத்ததா, இல்லை அதோடைய ஏதாவது ஒரு தாக்கம் இருந்ததா, ஸோ அப்படின்லாம் ஒரு ஒரு கேள்வி எழுப்பிட்டு பண்ண ஒரு விஷயம் தான் சொல்லாது. ஸோ அதை பற்றி பார்க்கும்போது இந்த உண்ணாவிரதம் அப்படிங்கும்போது ஜெயலலிதா பற்றி பேசும்போது என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் காவிரிக்காக உண்ணாவிரதம் இருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது. பட் எதுக்காக இருந்தாங்க, ஸோ அதனால என்ன அவங்க அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ இந்த உண்ணாவிரதம் வந்து நீங்கள் சொல்ல மாதிரி 93 ஆல்மோஸ்ட் 30 ஆச்சு, ஜூலை 93 இப்போ ஆல்மோஸ்ட் 30 ஆக போகுது. ஸோ இது வந்து ஒரு ஒரு பெரிய திருவிழாவாக, அதாவது அதுக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டு அரசியலில் எவ்வளவோ உண்ணாவிரதம், அதாவது நம்ம ஊரில் அரசியல் உண்ணாவிரதம் அப்படின்னு சொன்னால் அது காந்தியோட பாரம்பரியம் தான். ஒரு அமைதியாக அவர் வந்து ஒரு நாள் உண்ணாவிரதம் இருப்பாங்க, இல்லை தொடர் உண்ணாவிரதம் வந்துருப்பாங்க, அந்த இடம் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும். ஏன்னா தலைவர் அவர்கள் வந்து உண்ணாவிரதம்னா சாப்பிடாமல் இருக்காங்க, தொண்டர்களும் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஆனால் முதல் முறையாக உண்ணாவிரதம் வந்து ஒரு கோலாகலமாக ஒரு பெரிய திருவிழாவாக, அவங்க வந்து முதல்வர் வந்து உண்ணாவிரதம் இருந்தாங்க, ஆனால் சுற்றி இருக்க தொண்டர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக. இப்போ இன்னைக்கு நம்ம செல்ஃபி எடுக்கிறோம், அப்போல்லாம் அங்கே செல்ஃபி கிடையாது, பட் ஆனாலும் அங்கே அந்த ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸை வரவழைச்சு நிற்க வச்சுட்டு ஃபேமிலி ஃபேமிலியாக நிற்க வச்சு அவங்க பேக்ட்ராப்பில் வந்து அவங்க உண்ணாவிரதம் படுத்துருக்கு பார்த்துட்டு இவங்க முன்னாடி தொண்டர்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. எப்படி எல்லாமே எப்படி சார், மெரினா கடற்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கூட்டிட்டாங்க, எல்லாரும் கூட்டிட்டாங்க. இப்போ இப்போ நீங்கள் மெரினா பீச் போனீங்கன்னா நீங்கள் அந்த கட் அவுட்டில் வச்சு ஃபோட்டோ எடுப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு நிறைய நிகழ்ச்சிகள் அந்த 3-4 நடந்தது. அதாவது உண்ணாவிரதங்கிறத வந்து ஒரு தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் ஒரு செலிப்ரேட் பண்ண, அப்போ அன்னைக்கு வந்து அப்போ நீங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு இதுதான், திட்டமிட்டு செய்யப்பட்டதாக இருக்கும். ஆனால் வந்து அந்த டிசிஷன் வந்து ஜெயலலிதா எடுத்து திடீர்னு எடுத்தாங்க உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு டக்குன்னு. அதாவது அவங்களுக்கு நெருக்கமானவர்கள்லாம் சொல்லியிருக்கலாம் வழிய, பெரும்பாலும் அன்னைக்கு இருக்கிற அதிமுக மேலிடம் நிர்வாகிகளாகட்டும் முக்கியமான தலைவர்கள் கூட அந்த மாதிரி ஒரு உண்ணாவிரதம் இருக்க போறாங்கிறது தெரியாது. இன்னைக்கு அலாஸ்தரன் காலையில அவங்க செக்ரட்டரியேட் கிளம்பி போகும்போது டக்குன்னு பீச்சுக்கு நேராக வண்டி விடுங்க அப்படின்ட்டாங்க. அங்கே போனோன்னே அங்கே போய் அங்கே உட்காந்துடுறாங்க. உட்காந்தோன்னே எதுக்காக வந்திருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க அப்படிலாம் யாருக்குமே தெரியாது. ஜஸ்ட் அவங்க உட்காந்தோன்னே அவங்களுடைய சோஃபா ஒன்று இறக்குறாங்க, அப்படியே வரிசையாகவே ஏர் கூலர் ஃபிட் பண்ணுறாங்க, எல்லாம் ஃபிட் பண்ணுறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. தலைமைச் செயலாளர் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, இது மாதிரி முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் காவிரி பிரச்சனையில் உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு காவிரி தண்ணீருக்கு ஒரு ஒரு பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு மத்திய அரசுக்கு ஒரு ஒரு கோரிக்கை, அது கண்டனம் எப்படியோ வேணா எடுத்துக்கலாம், ஒரு நிர்பந்தம் கொடுத்து அதை இதை நிறைவேற்றும் வரை தொடர் உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகம். ஸோ இது வந்து அரசியல் நடவடிக்கை இல்லை, ஒரு முதல்வர் ஒரு மாநிலத்தோட முதல்வர்
ஒரு 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 டிமாண்டுக்காக மத்திய அரசை வந்து நிர்பந்தப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு. எந்த முதலமைச்சராவது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்களா சார்? நிச்சயமா அது அதுதான் சொல்றேன், அது வந்து நடக்காது. ஏன்னா இதுதான் வந்து நம்ம செய்தியாக பார்க்குறோம்ல. இப்போ நீங்கள் இது இதில் ஒரு நடைமுறை சிக்கல் எப்படி இருக்கு, ஒரு மாநில முதல்வர் இன்றைக்கி. அதனால தான் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி சில ரிலவென்ட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய தமிழக முதல்வர் வந்து திடீர்னு போய் பீச்சில் உட்காந்து இது மாதிரி மத்திய அரசு மோடி அரசு இதை செய்யணும்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸோ இது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருந்ததுனால அவங்க அந்த இனிஷியேட் பண்ணுறாங்க. இந்த நெருக்கடி கொடுக்கறது மூலமாக அது அவ்வளோ சிக்கல் சாதாரண விஷயம் இல்லை. ரெண்டு மாநிலங்களுக்கு இடையான ஒரு பிரச்சனை, காவிரி பிரச்சனை, அது வந்து அதுக்கு முன்னாடி 30 ஆண்டுகளாக இருந்து தொடர்ந்து பேசப்பட்டது. திடீர்னு நீங்கள் 3 நாளில் சால்வ் பண்ண முடியும்னா சாதாரண விஷயமா? ஆனால் அவங்க அந்த அது ஒரு நம்பிக்கையோடு அது ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா அது அப்போ தான் வந்து இடைக்கால தீர்ப்பு வருது. அந்த இடைக்கால தீர்ப்பு அப்படி வரல, அதாவது 93ல் வரல, இடைக்கால தீர்ப்பு 91 வந்துடுது. அதாவது ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக ஒரு பெரிய மெஜாரிட்டியோட ஆட்சிக்கு வந்த அடுத்த 2 மாதங்கள்லே வந்து நடுவர் மன்றம் அந்த இடைக்கால தீர்ப்புங்கிறது வந்துடுது. நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும், மாநிலம் வந்து 2 மாநிலத்துக்கும் இந்த அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளும் சேர்த்து தண்ணீரை பிரித்து கொடுக்கணும். அப்போ அன்றைய கணக்கீடு படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து 205 TMC தண்ணீர் வருடாவோட கொடுக்கணும். இப்படி தான் ஒப்பந்தம். ஸோ அதை வந்து அவங்க வந்து இடைக்கால உத்தரவு வருது. ஆனால் அதை வந்து கர்நாடக அரசு வழக்கம் போல் அதை மதிக்கல, அதெல்லாம் வந்து நாங்கள் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஒரு எடுத்தாங்க. உடனடியாக இதுக்கான ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டு எதிர்கட்சிகள் வந்து ஆளுங்கட்சியோட எதிர்கட்சிகளும் ஒரு ஒரு சம்பிரதாய முறையில் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க இல்லையா? அடுத்து என்ன பண்ணும் இதை அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கல. அப்படி தான் 2 வருஷம் இருந்தது. இன்ஃபேக்ட் 93 கூட நீங்கள் எங்களுக்கு வந்து 205 TMC 240 TMC கூட தண்ணி வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த நேரத்தில் பிரச்சனைகளும் கிடையாது. ஆக்சுவலாக மழையும் அதிகமாக இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த 93 நம்ம ஜூலையில் பேசுகிறோம்ல, அதுக்கப்புறம் அடுத்த 2 மாதம் 3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அடித்த மழை வந்து பார்த்தீங்கன்னா டெல்டாலாம் அப்படியே மூழ்கி போகிற அளவுக்கு இருந்தது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 93 வந்து பெரும் மழை, அது நிறைய வெள்ளம் இருந்த காலம் அது. ஆனால் அந்த பர்டிகுலர் காலத்தில் வந்து அந்த குறுவை சம்பாவுக்கு வந்து தண்ணி வரலை அப்படின்னு சொன்ன உடனே இதை கடந்து போவாங்க. ஜெயலலிதா ஒரு கடிதம் எழுத போறாங்க, விவசாயிகள் வந்து ஜெயலலிதா அம்மா கிட்ட வந்து கோரிக்கை விடுங்க. இப்ப வழக்கமா செய்வேன் டெல்டா, நான் டெல்டா பகுதி சேர்ந்தவன் தான். ஸோ அங்க வந்து உங்களுக்கு அந்த கரெக்டா அந்த ஜூன் மாதம் வந்து தண்ணி வரலன்னா உடனே அவங்க வந்து கடிதம் எழுதுவாங்க, ஒரு கூட்டம் நடக்கும், அதெல்லாம் பண்ணும். அதை மாதிரி ஒரு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் தான் பண்றாங்க. பட் அவங்க டக்குன்னு அதை எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு இதை நான் வந்து உடனே ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. ஸோ இந்த உண்ணாவிரதம் நடத்தப்பட்ட விஷயம் அதை பார்த்தீங்கன்னாலே தலைமைச் செயலர் வந்து இவங்க வந்து அதாவது ஜெயலலிதா ஒரு அரசியல் போராட்டமாக எடுத்துகிட்டு போனால் கட்சி சார்பாக அறிக்கை வந்துருக்கலாம், ஆனால் தலைமைச் செயலரே ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. ஸோ இப்போ இவங்க வந்து ரொம்ப விடாப்பிடியாக வந்து உண்ணாவிரதம் இருக்கிறது முடிவு பண்ணி அதுக்கான செய்திகள்லாம் பரவலாகும் போது இது உடனடியாக வந்து எதுக்காவது ஒரு சொல்யூஷனுக்கு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறனால தான் வந்து அப்போ வந்து காங்கிரஸ்க்கும் அண்ணா திமுக கூட்டணியில் இருக்குது. அப்போ இப்போ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் அன்னைக்கு சுச்சுவேஷன் கிட்டத்தட்ட அப்போ நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏன்னா அன்னைக்கு வந்து கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸோட டாமினேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்தது. அவங்க என்ன நினச்சாங்கன்னா ராஜீவ்காந்தி கொலையானதுக்கு அப்புறம் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு அப்புறம் கிடைத்த மெஜாரிட்டியில் தான் அதிமுகவே ஆட்சியை பிடிக்க முடிந்தது அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஒரு தாட் ப்ராசஸ் அவங்கள்ட்ட இருந்ததுனால அவங்க இந்த ஆட்சிக்கு நாங்கள் இருக்க காரணமே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வலுவான ஒரு போட்டி இருந்தது. பிரதான எதிர்கட்சி அந்தஸ்தே அப்போ திமுகவுக்கு இல்லை. அப்போ அவங்க வந்து ரொம்ப மொரவர் ராஜீவ்காந்தி படுகொலையால் திமுக ரொம்ப பாதிக்கப்பட்டது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து இன்டர்னலாக பார்ட்டியில் வைகோ பிரிஞ்சு போனார், அதனால் ரொம்ப வீக்காக இருந்தாங்க. பட் இருந்தாலும் அன்றாட அரசியலில் வந்து கலைஞர் ஆக்டிவாக தான் இருந்தார். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து இப்படி ஒரு இது எடுக்கும்போது இது கிட்டத்தட்ட வந்து சென்ட்ரல் வெர்சஸ் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தான். ஓகே, அப்போ பிரதமராக இருந்தவர் யார் சார்? நரசிம்மராவ் வந்து பிரதமர். அப்ப ஆக்சுவலா அவரும் அதாவது இந்த ரெண்டு பேருமே நரசிம்மராவ் வந்ததே ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் தான். அவர் வந்து அவர் பிரதமராக வருவார்னு யாருக்கும் தெரியாது. பட் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு அப்புறம் வந்து எவ்வளோ திரைய தலைவர்கள் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு தான் இவருக்கான அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அவரும் வந்துட்டு ஒரு 2 வருஷத்துல ஒரு ஸ்டேபிள் ஆகிறாரு. அவர் ஒரு ஸ்டேபிள் ஆகி ஓரளவு கட்சியிலையும் சரி ஆட்சியிலையும் சரி அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. அவர் வந்து ஓரளவு கட்சியை கண்ட்ரோலில் எடுத்துக்கிறாரு. ஸோ அப்போ தான் அவர் செட்டில் ஆன நேரம் 93. ஸோ அதேமாதிரி இங்கேயும் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்தில் ஒன்றும் பெரிய விமர்சனங்கள்லாம் இல்லை. அது மாதிரியான சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து இவங்க வந்து இப்படி ஒரு உண்ணாவிரதம் அப்படிங்கிற ஒரு காரணம் எடுக்கிறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு உடனே அப்போ வந்து நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்தவர் VC சுக்லான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அவர் என்ன பண்ணுறாரு, அவரை வந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக நரசிம்மராவா அனுப்புறாரு. ஸோ அனுப்பிச்சு நீங்கள் முதல்ல போயிட்டு
ரெண்டு மாநிலங்களையும் பேசுங்க, கர்நாடகாட்டையும் பேசுங்க, தமிழ்நாட்டிலையும் பேசுங்க அப்படின்மா. அவர் முதல்ல வந்து கர்நாடகாவில் தான், அப்போ வீரப்ப மொழி தான் வந்து கர்நாடகாவில் செய்யும். ஸோ அவரை பார்த்து பேசுறாரு. பேசிட்டு அவர் சொன்ன சில டிமாண்ட்ஸ் அதில் அதில் என்ன பேசினாங்க தெரியாதுனா வெளில பேசிட்டு வந்து ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. கொடுத்து இந்த மாதிரி ரெண்டு விஷயம் பண்ண போகிறோம். ஒன்று வந்து அங்கே காவிரி தலைக்காவிரியிலேருந்து ஆரம்பித்து காவிரி பூம்பட்டினம் வரைக்கும் தண்ணி போகிற பாதையில் என்ன மாதிரியான வாட்டர் யூசேஜ் இருக்குது, யார் யாருக்கு என்னென்ன ஷேர் இருக்குங்கிறத வந்து ஒரு அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இரண்டு மாநிலத்தை சேர்ந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள்லாம் சேர்ந்து உட்காந்து பேசி ஒரு முடிவு பண்ணுவாங்க. இதை ஒரு போர்டாக நாங்கள் வந்து வச்சுக்க போகிறோம். இது வந்து ஒரு கண்காணிப்பு குழு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட் நாங்கள் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது எங்கே தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் பேசி முடிவு பண்ணி தவாட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இது ஒன்று. இந்த கண்காணிப்பு குழுக்கு மேலே ஒரு பாடி, அது வந்து ஸ்டீரிங் கமிட்டி மாரி உயர்மட்ட குழு. அதில் வந்து இரண்டு மாநிலத்தை சேர்ந்த தலைமைச் செயலாளர் இருப்பாங்க, அமைச்சர்கள் அவங்களாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நான் வந்து இன்ட்ரூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நான் வந்து கர்நாடகா சிஎம்கிட்ட பேசினேன், அவரும் வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ அதனால் இந்த இதோட நான் வந்து சென்னைக்கு போகிறேன். போய் நான் ஜெயலலிதாட்ட சொல்லுவேன், அவங்களும் ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். உடனே இன்றைக்கி உண்ணாவிரதம் முடிவுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப ஏகப்பட்ட நம்பிக்கை. உண்ணாவிரதம் இருந்த அன்னைக்கு நாள் அடுத்த இரண்டாவது நாள் மூணாவது நாள் நினைக்கிறேன். ரெண்டாவது நாள் அவர் கிளம்பி வராரு. கிளம்பி வந்தோன்னே அவர் பெங்களூர்ந்து கிளம்பி சென்னை வரத்துக்குள்ளே அவங்க இன்னொரு ப்ரெஸ் மீட்டு அவர் சிஎம் சொல்லிட்டாரு. அவங்க வந்து பேசினாங்க, டிமாண்ட் பண்ணாங்க. பட்டு நான் வந்து அதை ஒத்துக்கல, நாங்கள் ஒத்துக்கவும் முடியாது. ஏன்னா இந்த டிமாண்ட் வந்து எங்களுக்கு வந்து இதில் வந்து உடன்பாடு இல்லை, எந்த விதத்துலையும் நடுவர் மன்ற தீர்ப்பு எங்களை கட்டுப்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி அவர். ஸோ என்ன மாதிரியான ஒரு நெகோசியேஷன் நடந்தது அப்படிங்கிறது ஒரு குழப்பமாக இருந்ததுன்னா சுக்லா இங்கே வர. ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் இந்த இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த உண்ணாவிரதம்ங்கிறது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் ஒரு அன்றைய லெவலில் ஒரு டே நைட்டு தொண்டர்கள் வருவாங்க. டே நைட்டு வந்து அவங்க கூட மக்களோட அவங்களும் சேர்ந்து உட்காந்து ஒரு திருவிழா கொண்டாட்டமாகவே இருந்தது. அங்கேயே இருந்து அவங்களுக்காக வந்து அதற்கான ஏற்பாடுகளும் அதிமுக நிர்வாகிகள் பண்ணாங்க. இப்போ இன்றைக்கி நம்ம மினரல் வாட்டர்லாம் பார்க்குறோம், இன்றைக்கி ஒரு 10 இயர்ஸ் பார்க்குறோம், 20 இயர்ஸ் பார்க்கும். ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். ஆனால் அதுக்காக அதெல்லாம் வந்து அது ஒரு முழுக்க முழுக்க ஒரு கட்சி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரத ஒரு நிகழ்வு. அதை வந்து தொண்டர்கள் மக்கள் கொண்டாடுற மாதிரியான விஷயமா, ஆமாம், அது மாதிரி கிட்டத்தட்ட மெரினா போராட்டம் நடந்தது பார்த்தீங்களா, ஜல்லிக்கட்டு காலை போகிறோம், அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அன்னைக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே பண்ணாங்க. ஸோ இது அதனால் என்னென்ன, ஸோ இது வந்து ஒரு என்ன நோக்கமாக இருக்கணும்னா மக்கள் மத்தியில் ஒரு பாப்புலாரிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஏன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க வரும்போது இருந்த எதிர்பார்ப்புகள் 2 வருஷத்துக்கு அப்புறம் குறைய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ மக்கள் மத்தியில் வந்து ஒரு தனக்குள்ள பாப்புலாரிட்டியை வந்து ரீகெயின் பண்ணுறதுக்காக கூட நினச்சி அவங்க அதை பண்ணியிருந்துருக்கலாம். பட் தட் வாஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இது இது. ஸோ இப்போ இவங்க சுக்லா வந்து அவர் கேட்கும்போது அவர் சொல்கிறார் இது மாதிரி அவங்க ஒத்துட்டாங்க, உடனே வந்து நம்ம நடுவர் மன்றம் மாற அமைச்சிடலான்ட்டு. இப்போ இவங்க அந்த பேசுகிற டிமாண்டெல்லாம் தான் இப்போ நம்ம வந்து இந்த ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம். நடுவு காவிரி நதிநீர் ஆணையம்ங்கிற அந்த கான்செப்ட் வந்து இடைக்கால தீர்ப்பில் வந்தது தான். அது ஒரு 30 வருஷம் கழித்து தான் இன்றைக்கி சபையில் செயல்பாட்டுக்கு வந்தது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து அதை ஒரு ஒரு கான்செப்டாக நிறுத்தி இதுமாரி கொண்டு வந்தது, அதுதான் வந்து இந்த உண்ணாவிரதத்தோட ஒரே அச்சீவ்மெண்ட் வழியாக. மற்றபடி வேற உடனடியாக காவிரி தண்ணியோ கிடைக்கல, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் பல போராட்டங்கள் நடந்தது, அதுக்கப்புறம் பல போராட்டங்கள் நடந்தது தான் நம்ம வந்து இன்றைக்கி நிலமையில் வந்திருக்கோம். ஆனால் அன்ற காலத்தில் அவங்க ஒரு விடாப்புலியாக இருந்து அந்த ஒரு வேலையை பண்ணாங்க. ஸோ இதில் வந்து என்ன அவங்களுடைய உள்நோக்கம் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது இதோட பேக்ட்ராப்பில் ஒரு விஷயம் ஒன்று போயிட்டுருக்கு. அது என்னென்னா ஜெயா பப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு அதுதான் வந்து இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து சிறைக்கு போகக்கூடிய இந்த சூழலை ஏற்படுத்தி நம்ம ஒரு அடிப்படை வழக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான். முதல் முறையாக சுப்பிரமணிய சாமி வந்து அன்னைக்கு கவர்னர் வந்த சென்னாரெட்டியை பார்த்து வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு. இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் இந்த சிஎம் வந்து ஜெயா பப்ளிகேஷனில் வந்து ஒரு பங்குதாரராக இருக்காங்க. ஸோ அதனால வந்து இவங்க மேலே ஏன் வந்து ஒரு டிஸ்ப்ரோபோர்ஷனேட் கேஸை வந்து இனிஷியேட் பண்ணக்கூடாது, ஏன் வந்து இந்த தகுதி நீக்கம் செய்யக்கூடாதுங்கிறத வந்து ஒரு புகார் மனு வந்து ஆளுநருக்கு கொடுக்குறாரு. ஆளுநர் வந்து அதை வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனுக்கு அனுப்புறாரு. அப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷன் வந்தவர் டிஎன் சேஷன். ஸோ அவருக்கு வந்து இவர் வந்து அனுப்புகிறார் ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இது பின்னணியில் ஒரு லீகல் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஜெயா பப்ளிகேஷன் கேஸுங்கிறது ரொம்ப பெரிய சிக்கலான விஷயம், நம்ம அதுக்குள்ளே போவேணா. பட் அதோடைய காரணம் என்னென்னா அவங்க வந்து 90s அவங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே அந்த பப்ளிகேஷன் ஆரம்பித்து அவங்க ஆட்சிக்கு வந்தபோது அந்த பப்ளிகேஷன் சம்மந்தமாக சில அரசாங்கத்தோட சில கான்ட்ராக்ட்ஸ்லாம் இருந்ததுனால அந்த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அதே முன்வைத்து தான் சுப்பிரமணிய சாமி வந்து புகார் மனுவாக கொடுத்ததே அதை வந்து அவர் சென்னாரெட்டி வந்து ஃபார்வர்ட் பண்ணி பண்ணார். ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் சென்னாரெட்டிக்கும்
ஜெயலலிதாவுக்கான மோதல்கள் அந்த காலத்துல உச்சத்தில் இருந்தது. இன்றைக்கும் நம்ம அது இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இன்னைக்கும் ரெலவென்ட் ஆகிடும். ஸோ அன்னைக்கும் வந்து இன்ற மோதல்லாம் சாதாரணம், அன்னைக்கு தனிப்பட்ட மோதல்லாம் தாக்குதல்லாம் நடந்தது. ஸோ அப்போ ஜெயலலிதாவும் சென்னாரெட்டி மேட அந்த இது வந்து உச்சத்தில் இருந்தபோது சென்னாரெட்டி வந்து யார் எந்த மனு கொடுத்தாலும் அவர் உடனே ஆக்ஷன் எடுத்துருவாரு. ஸோ அரசுக்கு எதிராக தான் கொடுத்தா உடனே அனுப்பிடுவார். ஸோ அதனால சுப்பிரமணிய சாமி ஒரு அந்த புகார் மனு கொடுக்குறாரு, அது உடனே இது போகுது. ஸோ இதில் என்னென்னா இதை வந்து இப்போ ஜெயலலிதா தரப்பு என்ன போய் சொல்கிறாங்கன்னா, இது எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து போய் அவங்க ப்ராசஸ் ஆகி பெரிய லீகல் ப்ராசஸ், அதில் என்னென்னா டிஎன் சேஷன் வந்து சுப்பிரமணிய சாமியோட ஸ்டூடெண்ட்டு. ஸோ அதனால் சுப்பிரமணிய சாமி, சென்னாரெட்டி, ஸோ இவங்களுக்கெல்லாம் உள்ள நல்ல ஒரு ஒரு ஜெயலலிதா மேலே ஒரு எதிர்ப்பு இருக்குது. அதனால் அவங்க வந்து தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதை பண்ணுறாங்க மாதிரிலாம் அவங்க ஆர்குமெண்ட்லாம் பண்ணுறாங்க. பண்ணி அந்த அந்த கேஸ் தான் வந்து ஜெயலலிதா மீது சுமத்தப்பட்ட முதல் ஊழல் வழக்கு அந்த இது. அது இனிஷியல் ஸ்டேஜில், அப்புறம் அப்படியே கொஞ்சம் படிப்படியாக போய் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து தான் அது பெரிய. ஸோ இந்த வழக்கோடைய அந்த தீவிரத்தன்மை இருக்குல்ல, அதை வந்து அன்னைக்கு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இது வந்துன்னா இன்கேஸ் உடனடியாக சில, அதாவது மத்திய அரசு அந்த அந்த நேரத்தில் வந்து ஜெயலலிதாவுக்கு சாதகமாக இல்லாவிட்டால், மத்திய அரசு நரசிம்மராவ் அரசு ஜெயலலிதா அரசுக்கு சாதகமாக இல்லாவிட்டால் உடனடியாக தகுதி நீக்கம் செய்யக்கூடிய வாய்ப்புலாம் இருந்துருக்கு. ஸோ அதனால அந்த நேரத்தில் வந்து அவங்க வந்து நரசிம்மராவ் தொடர்ந்து பேச்சுவார்த்தை அது நடத்தணும், அதே சமயத்தில் ஒரு நெருக்கடி கொடுக்கும், தன்னை வந்து நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்தது. ஸோ இதோடைய பின்னணியில் அவங்களுக்கு வந்து இந்த இந்த வழக்குகள்லேருந்து எப்படி வெளில வரது, இந்த சிக்கல்கள்லேருந்து வெளில வருது. அப்போ வழக்காக ஒரு முடிவு வரல, பட் இந்த சிக்கல்லேருந்து வெளில வர்றதுக்கான ஒரு வெப்பன். ஸோ அப்போ அந்த உண்ணாவிரதம் முடியும் போது சுக்லா தான் வந்து இந்த ஒரு ஜூஸ் கொடுத்து முடிச்சு வைக்கிறாரு. அவங்க வந்து என்ன இதோடைய அவுட்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவுட்கம் பற்றி எந்த விதமான கிளாரிட்டியும் கொடுக்கல. ஆனால் வந்து ஜெயலலிதா அவர்கள் சொல்லும்போது இது வந்து காவிரி தண்ணீருக்கான ஒரு பெரிய பிரம்மாஸ்திரம், அந்த பிரம்மாஸ்திரத்தில் ஆக்சுவலி அவங்க உண்ணாவிரதம் இருந்ததுக்கு காரணம் வந்து தீர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உண்ணாவிரதம் வந்து இல்லை, அது ஒரு ஒரு சிங்கிள் ரீசனாக சொல்ல முடியாது. அதாவது அதான் சொல்கிறேன், நீங்கள் தீர்வுனா அன்றைக்கான ஒரு கரண்ட் ஒரு பிரச்சனையே கிடையாது. அன்றைக்கு அன்றைக்கே 93 ஜூலைல அந்த நிலமையில வந்து அவ்வளோ பெரிய பிரச்சனை பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு 1.5 வருஷத்துக்கான உங்களுக்கு 250 TMC விட 250 TMC வந்துருச்சு. ஸோ ஒரு பர்னிங் இஷ்யூ கிடையாது ஆக்சுவலாக. நீங்கள் அது வரைக்கும் நடுவுமன்ற தீர்ப்பு வந்து இடைக்கால தீர்ப்பு வந்து 2 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ 2 வருஷம் கழித்து ஒரு பிரச்சனையை நீங்கள் எடுக்க வேண்டிய தேவை என்ன? ஸோ இந்த கேள்வி எழுதுது. ஸோ அதனால் அவங்க வந்து ஒரு பல விஷயங்களை மனதில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி விஷயங்கள் கை எடுக்கிறாங்க. அதில் வந்து முக்கியமாக மக்களுடைய ஆதரவை வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்குது, ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து பிரம்மாஸ்திரம், இந்த பிரம்மாஸ்திரத்தை பார்த்து மிரண்டு போய் தான் மத்திய அரசு தலையிட்டது அப்படின்ட்டு. ஸோ இது கூட இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா என்ன, நீங்கள் இந்த உண்ணாவிரதம் இல்லைன்னா மத்திய அரசு எந்த மத்தியும் தலையிடாது. இது 2 ஸ்டேட்டுக்கான விஷயம், இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க தனியாக உச்சநீதிமன்றம் போங்க அப்படின்னு தான் சொல்ல முடியாது. இந்தியாவில் எத்தனையோ ஸ்டேட் இருக்கும்போது இந்த 2 ஸ்டேட்டுக்கான பிரச்சனையை வந்து அதை அதுக்கு மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கான வேலை வந்து மத்திய அரசு கிடையாது. பொதுவாக அப்படி தான் அவங்களுடைய டெல்லியோட பார்வை அப்படி தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இதை நிர்பந்தப்படுத்தி நீங்கள் தலையிட்டே ஆக வேண்டும் அப்படின்னு சொன்னது கூட அது ஒரு வெற்றி ஆக்சுவலாக. ஸோ பல்வேறு ஆங்கிளில் நம்ம பார்க்கணும் இது வந்து உண்மையிலேயே. நம்ம ஒரு வரியில் கடந்து போகிறோம், ஆனால் அதுக்குள்ள நிறைய இன்சைட்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இவ வந்து கலைஞர் அப்போது வந்து இந்த இதை சொல்லும்போது இது ஒரு வெறும் கண் துடைப்பு நாடகம் அப்படின்னாங்க. அதுவும் உண்மை தான் ஆக்சுவலாக. இதனால ஒன்று பெரிய உடனடியான அவுட்கம் எது வரல அப்படின்னாலும் ஓவர் த பீரியட் வந்து இதை வைத்து தான் இது ஒரு அடிப்படையாக இந்த இந்த ஃபார்மட்டை வச்சுட்டு இதை நோக்கி தான் வந்து அப்படியே ஆர்குமெண்ட்ஸ்லாம் போணுச்சு. இதை வச்சு தான் வந்து இறுதி தீர்ப்பு நமக்கு வந்தது, 2002 இறுதி தீர்ப்பு வந்து நினைக்கிறேன். ஸோ அதனால் இதை ஒட்டுமொத்த இது வந்து பார்க்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஈவெண்ட் ஆக்சுவலாக, முக்கியமாக 90s ஒரு முக்கியமான ஈவெண்ட் ஆக்சுவலாக. இதில் வந்து கட்சி தாண்டி பல மத்தியிலேருந்து பல பேர் மத்தியிலேருந்து அவங்களுக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு வரவேற்பு இருந்தது. ஸோ அன்றைய கட்டத்தில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு பெரிய அன்றைக்கி வந்து ஒரு ஜெயலலிதா அவர்களும் ரஜினிகாந்த் கலந்து கொண்ட மேடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கும், ரொம்ப இறுக்கமாக இருக்கும். இவர் ஏன்னா அவர் எப்போ அரசியலுக்கு வருவாரா அப்படிங்கிற கேள்வி ஆரம்பித்த காலம் அது. ஸோ அப்போ அவர் வந்து அதனால் வந்து ஜெயலலிதாவோட எதிராக தான் போவார் அப்படிங்கிற காலத்தில் இவர் தான் முதல் ஆளாக போய் அன்னைக்கு அவர் வந்து வாழ்த்து சொல்லிட்டு வந்தார் உண்ணாவிரதத்துக்கு. ஆமாம், முதல் ஆளாக சினிமாலேருந்து இவர் தான், சினிமா துறையிலேருந்து இவர் தான் போய் பண்ணார். அதுக்கப்புறம் நிறைய சினிமா பிரபலங்கள்லாம் போனாங்க, நிறைய சினிமா கட்சி தாண்டிய மக்கள் மற்ற கட்சியில் இருந்தவங்களும் போய் வாட்ச் சொன்னாங்க. வாழப்பாடி ராமமூர்த்தி கூட என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து இது அவங்க ஜெயலலிதாவுடைய கோரிக்கை அந்த உண்ணாவிரதம் நியாயமான விஷயம், அதாவது அவர் காங்கிரஸ் கட்சிக்காரர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்காரர், அவரே சொல்றாரு அவங்க கோரிக்கை நியாயமான விஷயம், இதே வந்து நரசிம்மராவ் அவர்கள் தீர்த்து வைக்க வேண்டும்,
அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸ் எம்பியெல்லாம் ஆக்சுவலி டெல்லிக்கு போகிறார். டெல்லிக்கு போய் நரசிம்மரை பார்த்து ஒரு புகார் கொடுக்குறாரு, கொடுத்து உடனடியாக ஏற்படுங்க. ஏன்னா நீங்கள் காவிரி பிரச்சனையில் வந்து வாழப்பாடி ராமமூர்த்தியோட ரோல் ரொம்ப முக்கியமான ரோல். அதுக்காக தான் அவர் வந்து எம்பி பதவியை ரிசைன் பண்ணிட்டு வெளில வந்தவர். ஸோ ரொம்ப, அதாவது மற்ற தேசிய கட்சிகளில் இந்த மாதிரி ஒரு வலுவான தலைவர் நம்ம பார்க்க முடியாது. அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருந்தவர் அவர். நிச்சயமாக ஜெயலலிதா கருணாநிதிக்கு அடுத்தது ஒரு மூன்றாவது இடத்துல வந்து வாழப்பாடி ராமமூர்த்தி அந்த காலத்தில் இருந்தார். ஸோ இப்போ அவரும் வந்து அதை வந்து ஒரு அரசியலாக்கி ஒரு பெரிய இதாக்குறாங்க. ஸோ இந்த சூழலில் தான் இந்த ஒரு ஈவெண்ட் நடக்குது. இந்த ஈவெண்ட்னால என்ன லாபம் பண்ண, நிச்சயமாக ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பாப்புலாரிட்டி கிடைச்சிது. காவிரி தாய் தந்த காவிரி தாய் பெற்ற எடுத்த கலைச்சல் எல்லாம் நிறைய பட்டங்கள்லாம் வந்தது காரணமே இந்த ஈவெண்ட் தான். இந்த மூன்று நாலு நாள் அது தமிழ்நாட்டில் ஒரு உண்ணாவிரதம் அப்படிங்கிறத ஒரு கொண்டாட்டமாக திருவிழாக வேற இதுக்கு மாற்றி கொண்டு போனதும் இந்த ஈவெண்ட் தான். அதுக்கப்புறம் எத்தனையோ உண்ணாவிரதங்கள்லாம் நடந்தன, எல்லாருக்கும் தெரிஞ்சு தான் எல்லாம். ஆனால் அது நமக்கு தெரியும், அதாவது இது வந்து ஒரு அடையாளத்துக்காக நடத்தப்படுகிற உண்ணாவிரதம் அப்படிங்கிற மாதிரியான உண்ணாவிரதம் அதுக்கப்புறம் பழைய நேரத்தில் நடந்தது. இன்னை வரைக்கும் அது மாதிரியான உண்ணாவிரதங்கள் தொடர்கிறது. பட் இந்த ஈவெண்ட் வந்து நிச்சயமாக 90s அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது. இப்போ இந்த பாப்புலாரிட்டி அப்படிங்கிறது ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் பாப்புலாரிட்டியாக இருந்துச்சா சார் மக்கள் மத்தியில்? ஆமாம் இருந்துச்சா சார், இருந்தது, நிச்சயமாக இருந்தது. அதாவது நீங்கள் அவங்க அதாவது ஒரு அடிப்படையில் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரபலமானவர், ஒரு நடிகை, ஒரு பெண். அது இல்லாமல் வந்து அவர் நடிக்கும் போதும் சரி கட்சிக்கு வந்தபோதும் சரி அவரால் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயங்கள்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ பெண்கள் மத்தியில் அவருக்கு பெரிய ஆதரவு இதெல்லாம் இருந்தது. ராஜீவ்காந்தி படுகொலைக்கு மட்டும் முன்னாடி இல்லை, அதுக்கு முன்னாடியே நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட கூட்டணி சேர்ந்து அவர் பெரிய தமிழ்நாடு முழுக்க ஜெயிச்சு காமிச்சவங்க தான். அவங்க ஒரு பெரிய ரொம்ப அக்ரெசிவான பெண்மணி. அந்த அதெல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாம் இருந்தது. 93ல் அவங்க பாப்புலாரிட்டியில் உச்சத்தில் இருந்தாங்க. அவங்க மேலே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசில் வந்து உள்ளே வந்து இதுமாரி ஒரு சிஎம் ஆகியிருக்காங்க, ஒரு பெண் தமிழ்நாட்டில் சிஎம் ஆகியிருக்காங்க, ரொம்ப ஆக்டிவான பெண்மணி, துணிச்சலான பெண்மணிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் இருந்தது. அதை தாண்டி அதாவது ஒரு இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் வந்து பரவாயில்ல மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தது. ஸோ அதுக்கு ஒரு பிற்காலத்தில் வந்து 94-95 காலத்தில் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி போய் அவங்களுக்கு எதிராகவே போய் அடுத்த வந்த ரெண்டு வருஷங்களில் ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பலையே ஆரம்பித்து ஒரு படு மோசமான தோல்வியை வந்து அவங்க சந்திக்க வேண்டும். ஓகே சார், இந்த நான்கு நாட்கள் உண்ணாவிரதத்துக்கு அப்புறம் ஜெயலலிதா அவர்களுடைய உடல்நிலை எப்படி இருந்தது சார்? இல்லை அவங்களுக்கு வந்து ஒன்றும் அந்தளவுக்கு உடல்நிலையில் ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை. ஸோ அந்த உண்ணாவிரத மேடையே பார்த்தீங்கன்னா அதுக்கான எல்லா ப்ரொவிஷன்ஸும் அங்கேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஒரு அந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய மாடர்ன் மேடைன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது. ஏன்னா அங்கேயே சோஃபாஸ் படுக்கிறதுக்கு ஏர் கூலர் எல்லாம் பக்கத்துலேயே எந்நேரமும் வந்து டாக்டர்ஸ் இருந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது வந்து ஒரு சாகும் வரை உண்ணாவிரதெல்லாம் இல்லை, இந்த டிமாண்டுக்கு ஏதாவது நீங்கள் இனிஷியல் எடுக்கிற வரைக்கும் இந்த உண்ணாவிரதம் அப்படிங்கிறத சொல்லிட்டு பண்ண விஷயம். ரெண்டாவது அவங்க யாரும் பேசவே இல்லை. இதில் என்ன பியூட்டின்னா அவங்க வந்து தலைமைச் செயலகத்தை என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் அன்றைக்கி அங்கே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கிறது, ஃபைல்ஸ் பார்க்கறது, கட்சிகளுக்கு லெட்டர் கடிதம் எழுதுறது, எல்லா விஷயங்களையும் அவங்க பண்ணாங்க. ஏன்னா ஒரு திறந்த வெளியில் எல்லாரும் பல மக்கள் பல நூறு மக்கள் பார்க்குற மாதிரியான விஷயங்கள் பண்ணாங்க. ஒழிய செக்ரட்டரியில் அவங்களுடைய அன்றாட பணி வந்து என்ன விதம் தடைபடவே இல்லை. ஸோ அதுவும் ஒரு பெரிய விஷயம்தான் ஆக்சுவலாக. உண்மையிலே இந்த உண்ணாவிரதம் ஒன்றும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு சார் கேட்குறதுக்கு. ஸோ உங்களுக்கு தெளிவான விளக்கத்திற்கு நன்றி.